அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன சிறுகதை கேட்க போகிறோம் அப்படின்னா, தராசு அப்படின்ற சிறுகதை தான் கேட்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிறுகதையை கேட்டுடலாம். கைத்தறி லுங்கியை செம்மண் நிறத்து பேண்டால் அகற்றிவிட்டு, பாடாவதி பணியனை வெளுத்து போன வெள்ள சட்டையால் மறைத்து கொண்டு, ஒப்புக்கு தலையை வாரியபடியே கண்ணாடியை வேண்டா வெறுப்பாய் பார்த்த விஸ்வநாதனை செந்தாமரையும் அவன மாதிரியே பார்த்தாள். ஸ்டவ்வில் பூனை குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருப்பதை சொல்லத்தான் போனாள். ஆனால் அதற்குள் வீட்டிற்கு வெளியே நடுரோட்டில் டெபுட்டி டைரக்டரின் கார் கரடு முரடாய் சத்தம் போட்டபடியே நின்றுச்சு. காருக்கு குறைச்சல் இல்லை, வழக்கமாய் வருவது தான். ஆனால் அன்று ஏனோ காரில் குரல் படபடத்தது. டிரைவர் ஹாரன வயலின் வாசிப்பது போல உகப்பினார். விஸ்வநாதிடம் சொல்ல போனதை மறந்து செந்தாமரை அவன் கையில் காகித பார்சலை திணித்தாள். அவள் புடவை மாதிரியே கசங்கி அந்த பொட்டலத்தை தூக்கு பையில் போட்டபடி விஸ்வநாதன் காருக்கு அருகே போய் சல்யூட் மாதிரி வலது கையை வளைத்தான். உள்ளே இருந்த வயிறு பெருத்த டெபுட்டி டைரக்டர் கார் கதவை தள்ளிவிட அவன் உள்ளே போனான். செந்தாமரை தத்தளித்தாள். எப்படியாவது சொல்லியாக வேண்டும். அவள் முக பாவனையை விஸ்வநாதன் பார்க்கவில்லை. டெபுட்டி டைரக்டர் பார்த்து விட்டார். என்னம்மா விஷயம், வெளியில் போறியா? ஆமாங்க சார், கடைக்கு போகணும். கஸ்ட்டு வராங்க, காரில் ஏறிக்கோமா? வேண்டாம் சார். தானாக போகிற காரில் நீயும் வரதில் தப்பு இல்லைம்மா, நீ மகள் மாதிரி வாமா. அவர்களின் உரையாடலுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாதது என்பது மாதிரி விஸ்வநாதன் காருக்குள் இருந்த ஒரு கோப்பை எடுத்து புரட்டினான். செந்தாமரை அந்த அதிகாரியை அதிகமாக காக்க வைக்கக்கூடாது என்று கதவை வேக வேகமாய் இழுத்து மூட போன போது மீண்டும் வீட்டுக்கணக்கு நினைவுக்கு வந்தது. காருக்குள் அவரிடம் பேச முடியாது. இப்போ எப்படி? சற்றென்று ஒரு எண்ணம். எங்க, கதவை பூட்ட முடியலை, கொஞ்சம் வாரீங்களா? எழுந்து வந்த விஸ்வநாதன் கதவை பூட்டியபடியே கேட்டான். கதவை ஈஸியாக தானே பூட்டுது? உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான், இதனால தான் எனக்கு எல்லாம் கஷ்டமாகுது. என்ன ஊடகமாக பேசுகிற, என்ன விஷயம்? மத்தியானம் உங்கள் அண்ணாவும் அண்ணியும் குழந்தை குட்டிகளோட வீட்டுக்கு வரப்போகிறது தெரியுமா? அவங்களுக்கு ஆக்கி போட அரிசி இல்லைன்னு தெரியுமா? கோபமாக சொன்னவளை பார்த்து விஸ்வநாதன் சிரித்தான். அந்த சிரிப்பு அவளையும் தொற்றியது. விஸ்வநாதன் பிசிறில்லாமலே பதிலளித்தான். சாரி மேடம், வழக்கமாய் தினமும் நீ தருகின்ற 2 ரூபாயை கூட நான் கேட்காததிலிருந்து உன்னோட பட்ஜெட் நிலைமையை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு உனக்கு தெரியும். நாளைக்கு தான் சம்பளம், விருந்தாளிகள் இன்னைக்கே வர்றாங்களே, எப்படியாவது சமாளிமா? செந்தாமரை ஏதோ கோபமாக சொல்ல போனவள் அப்போது காருக்குள் அடைபட்டு கிடந்த டெபுட்டி டைரக்டர் வெளியே வந்து நின்று நேரமாவதை சொல்லாமல் சொல்வது போல் கை கடிகாரத்தை பார்த்தார். இங்கிதம் தெரிந்த செந்தாமரை அது தெரியாத விஸ்வநாதனை விழாவில் எடுத்தபடியே காருக்குள் கூட்டி போனாள். அந்த கடை முன்னால் பிரேக்கை போட்டு அந்த பகட்டு கார் நின்றது. காரில் இருந்து இறங்கிய செந்தாமரையை அந்த கடையை மொய்த்த பெண்கள் வியந்து பார்த்தார்கள். இவ்வளோ பெரிய காரில் வந்தாலும் எவ்வளவு அடக்கத்தோடு இருக்கிறாள். பெண்கள் இரண்டாக பிரிந்து செந்தாமரைக்கு வழி போட்டு கொடுத்தார்கள். ஆனால் கடைக்காரர் அக்கா யசூரர் மஞ்சள் மசாலா மளிகை கடைக்கு முன்னாலேயே ஒரு மேஜை மேல் வியாபித்த பிளாஸ்டிக் விரிப்பு மேல் விதவிதமான காய்கறிகளை அடுக்கி வைத்திருந்தார். ஒரு பக்கம் ஐஸ்மோர், இன்னொரு பக்கம் 3 அரிசி மூட்டைகள், கோணி வாயில் வெள்ளை பற்களை காட்டி கொண்டிருந்தன. செந்தாமரை கடனுக்கு பீடிகையாய், என்னாச்சி, ஊரில் மழை பெய்தாமா, எப்போ போறீங்க என்று கேட்கலாமா என்று நினைத்தாள். சீச்சி, இந்த பசப்பு வார்த்தையை பேசுகிறவாய் பட்டினி கிடக்கலாம். அது சரி, நான் பட்டினி கிடக்கலாம், விருந்தாளிகளையுமா? சகலகலா மண்டி வியாபாரியான கடைக்காரர் செந்தாமரையை கவிழ் கண் போட்டு பார்த்தார். அவளை பார்த்த கண்ணோடு அங்குள்ள அத்தனை பெண்களையும் பார்த்தார். இச்சையாக அல்ல, எது எது கடன் பாக்கி என்று ஆய்வோடு. செந்தாமரை உதட்டை கடிப்பதிலிருந்தும் கால் பெருவிரலால் தரையில் கோடு போடுவதிலிருந்தும் அவர் புரிந்து கொண்டார். கடைக்காரர் ஒரு பாட்டி மீது பாய்ந்தார். என்ன ஆயா நீ, கொசுருன்னு சொல்லிட்டு அவ்வளவு கருவேப்பிலையும் எடுத்தா இப்படி மாட்டுக்கு தீவனமாக போட போகிற? ஏய் செங்கேணி, உங்கள் வீட்டுக்காரம்மா எப்போ தான் அந்த பாக்கிய தரப்போகிறாங்களாம், வந்து சாயங்காலமாய் தருவாங்களாம். நீயும் சாயங்காலமாகவே வா. போன மாதத்து போடு கணக்கு தீர்க்கு முன்னால் 1 அரிசி கூட போட மாட்டேன். பேரேடு கணக்கில் 300 ரூபாயை தாண்ட எந்த அம்மாவுக்கும் அதுக்கு மேலே கடன் கிடையாது.
கடையை சுற்றி நின்ற அத்தனை பெண்களும் தத்தம் கரங்களில் இருந்த கைக்கு அடக்கமான நோட்டு புத்தகங்களை பயபக்தியோடு பிரித்து பார்த்தார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் வாங்கிய பொருட்களும் அவற்றின் விலையும் எழுதப்பட்டு கடைக்காரரால் கையெழுத்திடப்பட்டு இருந்தன. கடைக்காரர் கொடுத்திருக்கும் ஒரு விதமான பாஸ் புத்தகங்கள். 300 ரூபாய்க்கு மேலே போன பெண்கள் முகம் கழித்தும் அதற்கு உள்ளே இருந்த பெண்கள் முந்தைய பெண்களின் முக கலவரத்தை ரசித்தபடியும் நின்றபோது ஒரு மாமி வந்தாள். என்ன கடைக்காரரே, சௌக்கியமா? உங்கள் கடன் பாக்கி 400 ரூபாய் நிற்கும்போது நான் எப்படி சௌக்கியமாக இருக்க முடியும்? நான் ஏதோ தமாஷ் பேசுகிற மாதிரி சிரித்து மழுப்பாதீங்கம்மா. ஸ்கூட்டரில் போக தெரியுது, சினிமாவுக்கு போக முடியுது, ருசி ருசியாக சாப்பிட தெரியுது, கடை பாக்கியை மட்டும் தர தெரியல. ஏன் இப்படி தெரியாதது மாதிரியே பேசுகிறேள்? உங்கள் காசை காக்கா காலில் கட்டி அனுப்புவேனாக்கும். அதை செய்யுங்க முதல்ல. வியாபாரத்தில் தெரிஞ்சவங்கன்னு யாரையும் பார்க்கப்படாதம்மா. அப்படி பார்த்தால் நான் தான் தெரியாமல் போயிடுவேன். அதோ அந்த அம்மா கூட உங்களை விட எனக்கு அதிகமாய் தெரிஞ்சவங்க தான். எங்கள் ஊர் பக்கம் வேற, அவங்க கேட்டால் கூட கடன் கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கோ அவங்களுக்கோ கொடுக்கப்படாதுன்னு அர்த்தமில்லை. நான் அவ்வளவு தூரம் நொடிஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஏய் மூதேவி, தக்காளி ஏன் அப்படி பிசுக்கிற? உடஞ்சிட்டால் உங்கள் அப்பா நான் காசு தருவான். செந்தாமரையம்மா, உங்களுக்கு எந்த காய் எத்தனை கிலோ வேணுமா? சில்லறையாக கொடுங்க. 50 ரூபாய் கொடுத்து சில்லறை கேட்டு அவஸ்தப்படுத்திடாதீங்க. பாம்பு போல் நெளிந்த புடலங்காய்களையும் பல்விதைகளை காட்டிய தர்பூசணியையும் கண்டேலி போல் தோன்றிய சேப்பன் கிழங்குகளையும் தன் முகம் போல காட்டிய உருளை கிழங்குகளையும் தொலைநோக்காய் பார்த்த செந்தாமரை கடைக்காரரை பார்த்துவிட்டு ஏதோ ஒரு வைராக்கியத்தோடு நடக்கப் போனாள். கடைக்காரர் அவளை சாய்த்து பார்த்தபோது அரிசி வாங்குறதுக்கு தூக்குப்பை எடுத்துட்டு வரேன் என்று சொன்னபடி நடந்தாள். செந்தாமரை வீட்டுக்கு போய்தான் என்ன ஆகப் போகின்றது என்பது போல் மெல்ல நடந்தாள். பிறகு இவரோட பவிக விருகம்பாக்கம் அண்ணனுக்கும் தெரியட்டும் என்று அதை தெரியப்படுத்த போகிறவள் போல் வேகமாய் நடந்தாள். ஊரில் அம்மா கழுத வயசுக்கு வந்த பிறகு தனக்கு உணவூட்டி விட்டது மனதிலே நினைவுகளாய் வாயில பெருமூச்சாய் கண்ணிலே நீராய் உருமாறின. பழைய இனியவை புதிய கசப்போடு வந்தன. 1.5 வருடத்திற்கு முன்புதான் அப்பா வில்லாதி வில்லனாக ஆகாமல் போன இந்த விஸ்வநாதனிடம் அவளை தள்ளினார். 3 பெண்மக்களை வியாபாரிகளுக்கு கொடுத்த தந்தை ஒரு சேஞ்சுக்காக இவளை பட்டதாரியும் அரசாங்க ஆசாமியுமான இந்த விஸ்வநாதனிடம் ஒப்படைத்தார். +2 செந்தாமரை கூட தனது அக்காளுக்காக அனுதாபமும் தனக்காக பெருமிதமும் கொண்டாள். அப்புறம்தான் தெரிஞ்சது அப்பா சேஞ்சுக்காக பிடித்த மாப்பிள்ளை மாத கடைசியில் சேஞ்சே இல்லாதவர் என்று. வியாபாரி, மச்சான்களின் ஒரு நாள் சம்பாதனை, இவரின் 1 மாத சம்பளம். செந்தாமரை வீட்டுக்கதவை திறந்து அதை காலாலேயே உதைத்தாள். ஒரு முக்காலியில் இருந்த டெலிஃபோனை தூக்கி எறிய போனாள். நீங்கள் கெட்ட கேட்டுக்கு உங்களுக்கு டெலிஃபோன் ஒரு கேடா என்று அவனிடமே கேட்பதாக டயலை சுற்றினாள். ஹலோ, ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் மிஸ்டர் விஸ்வநாதனோட பேசணும். அவர் வேறு டெலிஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு, லைன்லேயே இருங்க. செந்தாமரை டெலிஃபோன் குமிழை காதில் பட்டு பட்டென்று அடித்து கோபத்தை கொட்டிய போது விஸ்வநாதன் குரல் தெளிவாக கேட்டது. ராமச்சந்திரனோட 6 லட்சம் ரூபாய் கொட்டேஷன் லோவஸ்ட்டு தான், ஆனாலும் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லையே. போன ஃபைனான்ஷியல் வருஷத்துலேயும் இதே மாதிரி லோவஸ்ட்டு ரேட் செய்து அப்புறம் பாதி பீரியடில் விலைவாசி கூடிட்டு என்கிற சாக்கில் அதிகமாய் 3 லட்சம் கேட்ட கம்பெனி அது தேவையில்லை. கோபி கம்பெனி 630,000 ரூபாய் கேட்டாலும் குவாலிட்டி கம்பெனி, சொன்ன சொல்லில் நிற்கிற நிறுவனம். 30,000 அதிகமாக இருக்கட்டுமே. ஆஃப்டர் 30,000 ரூபாய் பட்ஜெட்டில் சரி கட்டிடலாம். செந்தாமரை மனம் குமுறியது. அவன் பேசியது அவள் காதுக்கு நன்றாகவே கேட்டது. இவளும் தனக்குள்ளே பேசி கொண்டாள். ஆஃப்டர் 2 கிலோ அரிசி வாங்க வக்கில்ல, ஒரு வாழைக்காய் கூட வாங்குறதுக்கு துப்பில்லை. ஆஃப்டர் 30,000 ரூபாய்னு பேசுகிறத பாரு. வீட்டு பட்ஜெட்டை சரி கட்டாத மனிதருக்கு கவர்மெண்ட் பட்ஜெட் எப்படி வரும்? இதனால தான் நாடு உருப்படலை. விஸ்வநாதன் குரல் அழுத்தமானது. அவர் தன்னிடம்தான் பேசுகிறாரோ என்பது போல செந்தாமரை உற்று கேட்டாள். அவன் இன்னும் அதே ஃபோனை தான் கட்டி எழுதான். ஐ எம் சாரி சார், நான் பிழைக்க தெரியாதவனாகவே இருந்துட்டு போகிறேன் சார். அடுத்தவர்காக எனக்கு தேவையில்லை சார். என் ஒய்ஃபு நச்சரிப்பில்லை சார். என்னோட நேர்மையை தன்னோட தாலி பாக்கியமாக நினைக்கிறவள். யாரோட பட்டு சேலைக்கும் பகட்டு காருக்கும் பணம் கேட்டு தாலியை கலட்டி எரிகிறவள் இல்லை சார்.
ஐஎம் சாரி சார், உங்கள் வீட்டு இன்சிடென்ட்ஸை சொல்லலை சார். குடும்பத்தையும் கவனிக்கணும்னு நீங்கள் சொன்னதால் இப்படி சொன்னேன். படபடத்து பேசிய விஸ்வநாதன் எதிர்மனை பதிலை எதிர்பார்த்த போது அதே முனையில் டங் என்று ஒரு சத்தம். அடே, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோனை டப்புன்னு வச்சிட்டாரே, இந்த லைனில் யார் யார் இருக்கிறது? ஹலோ, சாரி, ஃபர்க்யூ, வெயிட்டிங், யார் பேசுகிறது என்றான் விஸ்வநாதன். செந்தாமரையால் பேச முடியவில்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒன்று காற்று புலனா, கதகதப்பான சூடா, ஏதோ ஒன்று உட்சென்று அவளை உறுதிப்படுத்துவது போல இருந்தது. அத்தனை கோபதாபங்களும் ஆக்கப்பூர்வமாய் நேர்மை வேள்வியில் எருக்கலாயின. விஸ்வநாதன் உதவியாளரிடம் பேசுவது கேட்டது. என்னப்பா இது, ராங் நம்பரா? செந்தாமரை உறக்கவும் உற்சாகமாகவும் கூவினாள். ரைட் நம்பர், ரைட் லேடி. என்னங்க, உங்களை தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறுகதை இதோட நிறைவு பெறுகின்றது. மீண்டும் இன்னொரு கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை ஃப்ரம் சீதா. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.